with preloaded music for sound sleep. Sleep by Saregama Karva. வாசுகி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்லங்க, இத்தனை நாள் எங்க அம்மா இந்த வீட்டுல இல்லாம இருந்தாங்க. நிம்மதியா இருந்த, நினைச்ச விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். இந்த குட்டி பிசாசு வருண்கிட்ட எதையும் சொல்லி குழப்பி அம்மாவை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணிட்டான். எனக்கு அப்படியே ஒரே நர்வஸா இருக்குங்க. நாம பண்ணிட்டு இருக்க காரியம்லாம் வெளியே தானே பண்ணிட்டு இருக்கோம். அத்த வீட்டுல இருந்தா நமக்கு என்ன பிரச்சனை? அத்த வீட்டுல இருக்கிறப்போ நாம எதுவும் பண்ணலையான்னு. இப்போ வருணுக்கு நல்லா சமைச்சு போட்டு அவனை சந்தோஷமா வச்சிருந்து அவனை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த கண்மணிய டிவோர்ஸ் பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணிருந்தோம்ல. அம்மா வந்து அதெல்லாம் முடியுமா? அவங்கதான் வருணுக்கு சமைச்சு போடுவாங்க. அது மட்டும் இல்லாம வருண் பக்கத்துல நம்மள நெருங்க கூட விட மாட்டாங்க. வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல தாழி உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓ, இப்ப அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? ஆமா, வெண்ணெய் திரண்டு வரும் போது தாழி உடஞ்சா என்னப்ப? மறுபடியும் நம்ம வேற ஒரு பிளான் பண்ணி தான் அவளை வெளியே அனுப்ப வேண்டியதா இருக்கும். கஷ்டம்தான். எத்தனை தடவைதான் மறுபடியும் மொத போராட்டாலிருந்து சாப்பிடுறது? அம்மாவை மட்டும்தான் கூட்டிட்டு வர போறானா இல்ல அந்த குட்டி பிசாசு போச்சே, அது ஏதாவது ட்ரிக் பண்ணி கண்மணியையும் கூட்டிட்டு வர போறானான்னு தெரியல. அது வேற ஒரே டென்ஷனா இருக்குங்க. அவளை அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அவ நம்ம பூமியை கொலை பண்ணவன் தெரிஞ்சும் கொஞ்சமாவது அத்தைக்கு வருத்தம் இருக்கா? அப்போ என்னதான் முடிவு பண்ணிருக்க வரும்? அவளை நேரம் நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த சமயம் கடவுள் ஒரு முக்கியமான வேலையை பண்ணாரு. கடவுள் முக்கியமான வேலை பண்ணாரா? என்ன பண்ணாரு வரும்? என்ன பண்ணாரு மாப்பிள? போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வர வச்சாரு. என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து? என்ன கால் மாப்பிள? அதான், இந்த கண்மணி பூமியை கொலை பண்ண முயற்சி பண்ணது ஆசிரமத்துல மட்டும் பண்ணல, ஆனா அவ அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டான். நேமம் டேம்ல ஒரு லாரி பூமியை அடிச்சு தூக்கி போட்டுச்சு. அந்த ஏற்பாடு பண்ணதே கண்மணி தான். என்ன சொல்ற? நேம் டேம்ல நடந்தது ஆக்சிடென்ட் இல்லையா? மறுபடியும் ஆசிரமத்தில் வச்சு கொலை பண்ணிருக்காளா? அப்பப்பா, நாம நினைச்சதை விட பெரிய கிரிமினலா தான் இருக்கா? எவ்வளவு கஷ்டம் என் பூமிக்கு, எவ்வளவு வேதனை. என் பூமி எந்த பாவமும் பண்ணாதவ, ஒரு ஈ எறும்புக்கு கூட கஷ்டம் கொடுக்காதவ, அவளுக்கு இவ எவ்வளவு வலி கொடுத்திருக்கா. என்ன வெடிச்சிரும் போல இருக்கு. வருண், வருத்தப்படாதடா. அதான் அவளுக்கு சரியான தண்டனைய கொடுத்துட்டல. என்ன சரியான தண்டனை அவளுக்கு கொடுக்கல? இனிமேதான் அவளுக்கு சரியான தண்டனைய கொடுக்கணும். ஆனா
இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசின இன்ஸ்பெக்டர் தான் இது எல்லாத்தையுமே சொன்னாரு. அந்த ஆக்சிடென்ட் பண்ண ரவுடி இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.